ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா டிஎன் மெடிக்கல் டாட் செலெக்ஷன் டாட் இன் அந்த வெப்சைட்டில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குதுங்க. இந்த கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் மோடில் தான் நடக்குது. இப்போ ஒவ்வொரு காலேஜுக்கும் எத்தனை சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ஓசிக்கு 5, பிசிக்கு 4, பிசிஎம் 1, எம்பிசி 3, எஸ்சி 2, எஸ்சிஏ 0 அண்ட் எஸ்டி அண்ட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 16. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜஸில் 7.5% எத்தனை சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நமக்கு ஓசிக்கு 99 சீட்டு, பிசிக்கு 85, பிசிஎம்க்கு 11, எம்பிசிக்கு 64, எஸ்சிக்கு 48, எஸ்சிஏக்கு 9 அண்ட் எஸ்டிக்கு 3. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு என்டையர் நம்மளுடைய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 319 சீட்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் இன்றைக்கி காலையில் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நடக்குதுங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், டென்டல் காலேஜில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்குது. அதில் ஓசிக்கு 5, பிசிக்கு 4, பிசிஎம் 1, எம்பிசி பர் டிஎன்சிக்கு 3, எஸ்சிக்கு 2, எஸ்சிஏக்கு 1, டோட்டலாக 16. அதாவது அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 16 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ், இதில் 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரியில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கவர்மெண்ட்டே வந்து பே பண்ணிடுறாங்க. அப்போ பாருங்கள், 21 கவர்மெண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மொத்தம் 148 சீட் வந்து இருக்குங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எத்தனை சீட் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக, டோட்டலாக 316 சீட்டு. அதே மாதிரி 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 148 சீட்டுங்க. அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா 22 சீட் வந்து கொடுக்குறாங்க 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு. அதே மாதிரி இப்போ சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜ், அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜுக்குமே சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 7.5% ரிசர்வேஷனுக்கு. இதில் 110 சீட் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஓகே, இந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெற்றோருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எத்தனை சீட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 1, அதே மாதிரி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலமில் 1, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிங்கில் எத்தனை காலேஜஸில் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரிக்கு ஒவ்வொரு காலேஜ்லேயும் எத்தனை சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 11, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜஸில் 11, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரிக்கு நம்ம எத்தனை சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 223 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கங்க. டென்டல் காலேஜ் உட்பட உங்களுக்கு என்னென்ன காலேஜஸில் எத்தனை சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிறதுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒவ்வொரு காலேஜஸில் என்னென்ன காலேஜஸில் எத்தனை சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 1, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜஸ் அதில் 1, எல்லா காலேஜஸ்லையும் மோஸ்ட்டாக ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க என்னென்ன காலேஜஸில் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் வந்து சீட் இருக்குது அப்படின்ட்டு.